வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு பூவே உனக்காக சீரியல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு எபிசோட ப்ரோமோவே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த ஒரு சீன், அதாவது இவர் கதிர் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு செம்மையா வந்து கலாய்க்கிற நக்கலா வந்து பேசியிருப்பாரு. அப்போ வந்து போலீஸ் வந்து பலார்னு ஒரு அற வந்து விடுவாங்க கதிருக்கு. சோ அந்த சீனை பார்த்துட்டு தான் அவ்வளவு ட்ரெண்டிங் ஆச்சு அந்த ப்ரோமோ. சோ இப்ப இன்னைக்கு எபிசோட வந்து பாக்கும்போது அந்த சீன் தான் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டே இருந்துச்சு. எப்படா அந்த சீன் வரும், என்னாச்சுன்னு தெரியலையே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, அந்த சீனுக்காக தான் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி பாத்துருந்தோம். சோ நேத்து முழுங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ரிப்போர்ட் வந்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. சோ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வந்து கொடுத்துட்டு எல்லாரும் வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. சோ அப்போ வந்து இவர் கதிர் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு, இன்னொரு பக்கம் இவங்க அதாவது பூவரசி வந்து அமைதியா அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு இப்பெல்லாம் வந்து லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீரியல்ஸ்லயும் வந்து புது பாட்டு தான் வந்து போட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா காதல் பத்தின, அதாவது தெய்வீக காதல் பத்தின ஒரு பழைய பாட்டு வந்து போட்டாங்க. சோ அது வந்து ஆப்ட் அரேஞ்ச்னே சொல்லலாம். பூவரசி கதிரோட அந்த லவ்வுக்கும் அந்த சாங்குக்கும் வந்து அப்படியே ஒரு மேட்சிங் மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல. சோ புதுசா வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க பழைய பாட்டை வந்து போட்டு. சோ இன்னைக்கு எபிசோட் அது 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 வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பூவரசிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. சோ அதெல்லாம் வந்து கதிர வந்து மாடியில இருந்து அப்படியே பாத்துட்டே இருக்காரு. அண்ட் நம்ம ஆடியன்ஸா வந்து நம்ம வெயிட் பண்ணது வந்து அந்த ஒரு சீனுக்கு தான். எப்படா வந்து இந்த கதிர வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வாங்கிட்டு வருவான், எப்படா வந்து பூவரசி வந்து அந்த அறையில சீன் வரும் அப்படின்னு சொல்லிதான் பிராங்கா சொல்லலாம். அந்த சீனுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனா அதை வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து காமிக்கவே இல்ல. சோ நம்மள வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாரு டைரக்டர். சோ கண்டிப்பா நாளைக்கு எபிசோட்ல தான் இருக்கும். சோ இன்னைக்கு எபிசோட் முடியுமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்கி எழுந்திருச்சாங்க. அடுத்த நாள் காலையில் விழுந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து துரு துருன்னு வந்து கதிர் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறாரு. சோ டிஎன்ஏ டெஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது தான் எல்லாரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் போறேன், டிஎன்ஏ ரிசல்ட் மட்டும் வாங்கிட்டேனா ரொம்ப ஃபுல் மீல்ஸே சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. சோ அதுல தான் எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. சோ வெயிட் பண்ணி பாப்போம். இன்னைக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட எபிசோட் வந்து பாக்க ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தா ஒரு ஏமாற்றத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சுன்னு சொல்ல முடியும். அண்ட் இதுக்கு நடுவுல சித்தி டூவோட ப்ரோமோவும் அதே மாதிரிதான் ஒரு சீன் இருந்துச்சு வெளியே தள்ளுற மாதிரி. சோ அதையும் வந்து நாளைக்கு வந்து கடத்திடுவாங்களா என்ன எதுன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பாப்போம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. அந்த பாட்டை வச்சே வந்து முக்காவாசி எபிசோட் வந்து ஓட்டிட்டாங்க. மற்றபடி பெருசா எதுவும் நடக்கல. சோ டிஎன்ஏ டெஸ்ட் நாளைக்கு எபிசோட்ல தான் வந்து விறுவிறுப்பா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு எபிசோட் நீங்க பாருச்சு அந்த வீடியோ லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.